ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழக மீன்வளத்துறையில் இரண்டு பதவிகளுக்கான வேலையப்பை அறிவிச்சிட்டாங்க. முதல் பதவி வந்து பார்த்தீங்கன்னா நெட் மெண்டர். இதில் மொத்தம் மூன்று காலியிடங்கள் இருக்குது. இந்த மூன்று காலியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு இரண்டு காலியிடங்களும் எஸ்சிக்கு ஒரு காலியிடங்களும் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா மெட்ரிகுலேஷன், அதாவது டென்த் முடிச்சிருந்தாலே போதும். இதோட பார்த்தீங்கன்னா மீன்பிடி வலைகள் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி சரி செய்யவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்துக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா 18-25 வயது வரை, ஓகேங்களா. இதே நீ ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும். உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18,000 ரூபாயிலிருந்து 56,900 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும். இன்றைக்கி தான் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருந்து 30 நாள் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியிலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும், ஓகேங்களா. அப்படின்னா 1 மந்த் இருக்குது, அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிற என்ன போஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மண்டல இயக்குனர், சென்னை மண்டல இந்திய மீன்வள அளவை தளம், மீன்பிடி துறைமுக வளாகம், ராயபுரம், சென்னை 613. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் இப்படி தான் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி அதில் தான் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன சர்டிஃபிகேட் அனுப்பணும், நீங்கள் இந்த அப்ளிகேஷனோட எதாவது அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அதே மாதிரி அனுபவ சான்றிதழ் சர்டிஃபிகேட், அடுத்து தகுதி வாய்ந்த அதிகாரம் உள்ளவங்களும் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ், இது அனைத்துமே அனுப்பணும். இதில் வேறு ஏதோ உங்களுக்கு தகவல் இருந்தாலும் நீங்கள் அதை நீங்கள் அனுப்பிச்சுட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த விண்ணப்பத்தில் கூறப்பட்ட அனைத்து விவரங்களும் என் அறிவுக்கும் நம்பிக்கைக்கும் உட்பட்டு உண்மை என உறுதியேற்கிறேன். மேல் குறிப்பிட்ட தகவல் அனைத்தும் எந்நேரத்திலும் தவறானது என்றோ சரியில்லை என்றோ திருப்திகரமாக இல்லை என்றோ தெரிய வருகையில் பணி நியமன ஆணை எவ்வித முன் அறிவிப்புமின்றி ரத்து செய்யப்படுவதை புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விண்ணப்பதாரன் கையெழுத்து போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் தான் நம்ம கொடுக்க போகிறோம், ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பதவிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதவி வந்து பார்த்தீங்கன்னா இதே மீன்வளத்துறையில் பிட்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் அது கூட ஐடிஐயும் முடிச்சிருக்கணும். வயது வரும்போது 18-30 வயசு வரைக்கும். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலிருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இதுக்கும் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கிருந்து 30 நாள். இதுக்கான போஸ்ட் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா மண்டல இயக்குனர், சென்னை மண்டல இந்திய மீன்வள அளவை தளம், மீன்பிடி துறைமுக வளாகம், ராயபுரம், சென்னை 613. ஸோ இந்த விண்ணப்ப படிப்படி தான் நம்ம ரெடி பண்ணி எழுதி அனுப்பணும். ஸோ இதோட என்னென்ன அனுப்பணும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், அடுத்து உங்கள் அனுபவ சான்றிதழ், அடுத்து சாதி சான்றிதழ், வேறு ஏதோ உங்கள்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் அனுப்புங்க, ஓகேங்களா. மேற்குறிப்பிட்ட அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு பதவிகள் அரிசிங்க, அதை பிட்டரில் மொத்தம் ஒரு கலினம் தான் இருக்குது, அது பொது பிரிவினர் தான், ஓகேங்களா. அதே மாதிரி நெட் மெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலினங்கள் இருக்குது. அப்போ 2 பதவிகள் மொத்தம் 4 கலினங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த இதுக்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதே தகுதியோடு உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வேலையப்ப தகவலை தொடர்ந்து பெற ஸ்டே டியூன் வித் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.